Hello friends, in this video GST officer vande nammoda business place layo illa veetlayo search pannum poludhu cash vande choose pandradhukku avarukku rights iruka abingiradha namba discuss panna porom. Honorable Madhya Pradesh High Court enna judgment kuduthirukanga abingiradha namma discuss pannalam. Government ku katta vendiya panatha kattama yamaathitaanga abinnaga andha person arrest பண்றதுக்கு செக்ஷன் 69 ல பவர் வந்து GST ஆபீசருக்கு GST லால வந்து பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி various steps இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணுவார் அந்த ஆபீசர். இதுல ஒன்மோர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 67 பவர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் சர்ச் அண்ட் சீசர். அந்த GST ஆபீசருக்கு வந்து நம்மளோட பிசினஸ் பிளேஸ்ல வந்து சர்ச் பண்றதுக்கு டாக்குமெண்ட்டை சீஸ் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. இது எல்லா ஆபீசரும் பண்ணலாமா அப்படின்னாக்க எல்லா ஆபீசரும் பண்ண முடியாது. Not below the rank of Joint Commissioner. Joint Commissioner அந்த ரேங்க்குக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் சர்ச் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேஸ்லாம். இப்போ செக்ஷன் 67 சப்செக்ஷன் 2 ஆஃப் CGST Act 2017ல் ஒரு டிஸ்பியூட்டு. அந்த ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு வந்து ஆக்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்க ஆக்டில் சொல்லியிருக்கிறத வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து எனி டாக்குமெண்ட் புக்ஸ் திங்ஸ் இதை மட்டும்தான் வந்து அவங்களோட கைப்பற்ற முடியும் அப்படின்னு தான் ஜிஎஸ்டி லாவில் சொல்லியிருக்காங்க. ஆனரபிள் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதோட கேஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கனிஷ்கா மத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 67(2). இதில் வந்து அந்த ஆபீசர் வந்து சர்ச் பண்ணும் பொழுது அவர்கிட்ட இருந்த பணம் 66 லட்சத்தை வந்து ஆபீசர் வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து கேஷை சீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது, பட் ஆனால் சீஸ் பண்ணிட்டாங்க, அதை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. ஆனரபிள் கோர்ட்டும் வந்து இதை பரிசீலித்து அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் தராங்க அப்படின்னாக்கா செக்ஷன் 67(2) இதில் வந்து திங்ஸ்ன்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த திங்ஸ் வந்து இன்க்ளூடிங் கேஷ், கேஷ்மே வந்து இன்க்ளூட் ஆகுது. அதனால் அந்த ஆஃபீஸர் வந்து அந்த சீஸ் பண்ண கேஷை வந்து விடுவிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்க இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ரைட் பண்ணுறாங்கன்னா அன் அக்கௌண்டட் மணி ஏதாச்சும் இருக்குது, ஜோல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து சீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆக்டில் கிளியராகவே இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து நம்மளோட பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ இல்லை நம்மளோட ரெசிடெண்ட் பிளேஸ்லேயோ சர்ச் பண்ணும் பொழுது கேஷ் ஏதாச்சும் இருந்தால் அதையுமே வந்து கைப்பற்றத்துக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த கேஸ்லேருந்து நமக்கு தெரியுது. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் கேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் பற்றின ஒரு அப்டேட். இப்போ நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வர 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 5 நாள் கிளாஸு. இந்த 5 நாளில் வந்து என்னென்னலாம் டாபிக் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டியோட இன்ட்ரடக்ஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், கேன்சலேஷன், கேன்சல் ஆனது எப்படி ரிவேகேட் பண்ணுறது, காம்போசிட் சப்ளைனா யார், ரெகுலர் சப்ளைனா யார், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, டேக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன, டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்ன, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, ஐடிசினா என்ன, எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன, அதே மாதிரி இன்எலிஜிபிள் ஐடிசி பிளாக்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவோம், அது எந்தெந்த சர்வீஸ் குட்ஸ் எல்லாம் வந்து இன்எலிஜிபிள் இன்புட்டு, HSN கோட்னா என்ன, அதோட பேக்ரவுண்டு, HSN கோடு எப்படி டிஃபைன் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, அதே மாதிரி இன்வாய்ஸ்னா என்ன, எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இவே பில் அதோட ஃபுல் டீட்டெயில், LUT அதோட ஃபுல் டீட்டெயில், ஜிஎஸ்டியில் டிடிஎஸ்னால் என்ன, டிசிஎஸ்னால் என்ன, அந்த கிரெடிட்டை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு, அதே மாதிரி ஜிஎஸ்டி ரீஃபண்டு, ஜிஎஸ்டி நோட்டீஸ், நமக்கு எந்த மாதிரியான மிஸ்டேக்குலாம் வந்து நோட்டீஸ் வரும், அந்த வந்த நோட்டீஸ்க்கு நம்ம எப்படி ரிப்ளை ஃபைல் பண்ணணும், நோட்டீஸ் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் கிளாஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது, அதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன. இப்போ ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா ஃபர்தராக வந்து அப்பீல் எப்படி ஃபைல் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, சிஸ்டமில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில். இது வரைக்கும் வந்து தியரியாக இருக்கும். லாஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கல் GSTR1 எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, அதே மாதிரி GSTR3B ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ, ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே வந்து இதில் கவர் பண்ணிட்டோம். இந்த கிளாஸோட கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 5000, ஆஃபர் ப்ரைஸ் 60%, ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2000. டைம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் நைட்டு. இந்த எதுக்காக இந்த டைமை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ் தான். இந்த கிளாஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய அக்கௌண்டன்ட்டு, இல்லை ஜிஎஸ்டி ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க, அவங்க ரிட்டர்ன் அவங்களே ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டு, யார் வேணாலும் இந்த கிளாஸை அட்டன் பண்ணலாம். இந்த கிளாஸோட பெனிஃபிட் பார்த்திங்கனாக்கா, இந்த கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 5 நாள் கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த நாள் கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் வந்து அது மூலிமா கிடைக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட அந்த சாட் பாக்ஸில் நீங்கள் சாட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இதில் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கோ பேமெண்ட்ஸ் அதில் நீங்கள் பண்ணிவிட்டு, பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்து இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா கிளாஸில் உங்களை ஆட் பண்ணிப்போம். இது வந்து லிமிட்டட் சீட்டு தான். ஃபஸ்ட்டு வரக்கூடிய பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.